மறந்துடக்கூடாதுன்னு எழுதி வச்சிருக்கேன். இன்னைக்கு ஆபீஸ்ல எலிசா கூட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாரு சீனியர். கல்யாண ஆசை வந்துருச்சு. சியர்ஸ். ஆஹா, என்ன ஊரு! இதெல்லாம் இந்தியாவில் அனுபவிக்க முடியுமாடா? இங்க பாரு, ரெண்டு சீனா காரனுங்க எப்படி குடிக்கிறானுங்க. இல்லடா, சீனா காரி கழுத்துக்கு மேல எல்லாமே ஒன்னாத்தனடா தெரியுது. டேய், அவங்க குடிக்கிறத பார்த்தா குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு குடும்பத்துல சத்தியம் பண்ணி வர்றவனுக்கு கூட குடிக்கணும்னு ஆசை வரும்டா. ஆஹா, அந்த குட்டி குட்டி கிளாஸ் வச்சு குடிக்கிறது எவ்வளவு நல்லா இருக்கு. வாட் ஆர் பியூட்டி, சைனா பியூட்டி. யூ ஆர் கரெக்ட். டேய், காசு அங்க கொண்டு போய் கட்டுறப்பா. ஸ்டாப் தேர், லெக் பீஸ் தாண்டாத. உனக்கு மதுரையா? அடா அவனே, எப்படி கண்டுபிடிச்சியா? இந்த மஞ்ச பையனா மலேசியாவில கிடைக்கும், மதுரையில தானடா கிடைக்கும். டேய், எப்போ நீ கோடு போட்டு அன்றவரை வெளியே விட்டு லுங்கிய சுருட்டி மேல கட்டினியோ அப்பவே தெரியும் நீ நம்ம ஸ்டேட் தானே. இதோ பார், அந்த பாப்பா என்ன பண்ணுது. அவங்களானே, அவங்க நக்கி சாப்பிடுறாங்க. சீ சீ சீ, என்ன பண்ண? நான் குடிச்சேனே. டேய், அதுக்கு பேர் குடிச்சதாடா? இல்ல, காஞ்ச மாடு கலனி பானையில தலைய விட்டு உருன்னு உறிஞ்ச மாதிரி உறிஞ்சிட்டியடா. ஏண்டா, காதுல ஒரு பீடி, தலையில ஒரு துண்டை கட்டிக்கிட்டு மதுரை மானத்தை வாங்குறதுக்கு மஞ்சா பைய தூக்கிட்டு வந்துறீங்க அண்ணே. மதுரை பத்தி விளையாட்டா நினைச்சிராதீங்க அண்ணே, அது சாதாரண ஊர் இல்ல. மதுரை மஞ்சா பைக்கு மட்டும் ஃபேமஸ் நினைச்சீங்களா? இதுக்கும் ஃபேமஸ். பில் ப்ளீஸ். இங்க எவன்டா பில் கேட்டது? ஆ, அப்ப சீனியர், நான் பஸ் பிடிச்சு போறேன், ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. ஏன் ரெண்டு பேரும் ஒரே ஆபீஸ், ஒன்னா போக வேண்டியதானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவர் எப்பவும் ட்ரெயின்ல தான் போவார், நான் பஸ்ல தான் போவேன். எதுக்கு எதுக்குன்னா என்ன சொல்றது, இந்த பருப்புன்னா சிலருக்கு அலர்ஜி, சாம்பார் அவாய்ட் பண்றது இல்லையா, அது மாதிரி எனக்கு ட்ரெயின் அலர்ஜி. ட்ரெயின் ஜேர்னியவே அவாய்ட் பண்ணிடுறேன். ட்ரெயின் அலர்ஜியா? ஐயோ, சொல்லி தோலே, டைம் ஆயிடுச்சே. ஓகே, ஷார்ட்டா சொல்றேன். சண்டே ஜும்பா ஜும்பலமாலா நைட் கிளப்புக்கு போயிட்டு டயர்டா படுத்து தூங்கிட்டு மண்டே மார்னிங் எந்திரிக்கிறேன், ஆபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு, தப தபான்னு ரெடி ஆயிட்டு அவசர அவசரமா எலக்ட்ரிக் ட்ரெயின்ல, உங்களுக்கு தான் மலேசியா ட்ரெயின் ஸ்பீடு தெரியுமே, உள்ள போனா பிளாங் தலை மட்டும் வெளியே மாட்டிக்கிடுச்சு. இவ்வளவு ஸ்பீட்ல சார், தலை மட்டும் வெளியே இருந்ததுனால மெமரி ஃபுல்லா போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம டாக்டர்கிட்ட போய் மாத்திரையா வாங்கி போட்டு போட்டு 6 மணி வரைக்கும் ஒரு மெமரி, 6 மணிக்கு அப்புறம் இன்னொரு மெமரின்னு எனக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சு. ஆஹா, அது எனக்கு பிளஸ் ஆயிடுச்சு. என்ன சொன்னீங்க? உங்களுக்கு மெமரி பிளஸ்ன்னு சொன்னேன். ஓகே, தேங்க் யூ. அப்ப நான் பஸ்ஸை பிடிக்கிறேன். பஸ்ஸோ பஸ்ஸோக்கா. ஹாய் ஹாய் ஜூனியர் சீனியர், ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன், ஹவ் ஆர் யூ? ஃபைன், தேங்க் யூ. ரொம்ப நாள் ஆளே காணோம், இப்ப என்ன செய்றீங்க? ஹெவி வொர்க். இந்த பாஸ்போர்ட் இல்லாதவங்க, இந்த விசா எக்ஸ்பைரி ஆகி ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்க, இவங்களாம் தேடி கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறதுக்காக எனக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு எக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறேன். ஆமாம், இவர் யார்? இவன் என் ஃப்ரெண்டு, தமிழ்நாட்டில் ஊர் சுற்றி பார்க்க வந்திருக்கான். அதான் சுற்றி பார்த்துட்டு இருக்கேன். சார் ரொம்ப நாளாக போலீஸில் இருந்தார், இப்போ கோல்டன் டிராகன் டிடெக்டிவ் ஏஜென்சி நடத்துறாரு. சார் நிறைய கிரிமினல்ஸ் வச்சிருக்காங்க, இல்லை அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஒரு 70 கொலை, ஒரு 50 கொலை, ஒரு 25 ரேப்பு, ஒரு 15 தீவிரவாதிகளை அரெஸ்ட் பண்ணிருக்கேன். ஒருத்த மூஞ்சிய பார்த்து அவன் யாரு என்ன ஏதுன்னு ஜாதகத்தையே கணிச்சு போடுவான். தட் இஸ் மிஸ்டர் ஞானம். யார் அவரு? ஞானம். நைஸ் டு மீட் யூ. தேங்க் யூ. ஆமா, இவரே தலைய குனிஞ்சிட்ட கை. அது அவருக்கு மெட்ராஸ் ஐ. நோ, மெட்ராஸ் ஐ இவருக்கு வரதுக்கு சான்ஸே கிடையாது. எப்படி சொல்றோம், என்ன கண்டா பயப்படும்?
come sit down. ஆமா சார், ஸ்டார்டிங்ல பேலன்ஸ் மிஸ் ஆயிடுச்சா? ஆனோ வலிமையான உடலையும் உள்ளத்தையும் கொடுத்த ஆண்டவன் எனக்கு ஒரு சின்ன குறைய வச்சுட்டான். ஏன் அறிவை படைக்கவே இல்லையா? என் இடுப்பை தொட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வரும்பாருங்க ஒரு கூச்சம், அப்படி ஒரு கூச்சம். அதனால தோல் மேல வச்ச கைய தயவு செய்து கீழே இறக்க வேண்டாம். சார் என்ன சார், லெஃப்ட்ல போகும்போது நேரா போறீங்க? போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. ஐயோ, போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அங்க பாஸ்போர்ட் இல்லாத உமாரி ஒரு தீவெட்டி தடின்னு பிடிச்சு வச்சிருக்காங்க. என்ன சார் சொல்றீங்க, பாஸ்போர்ட் இல்ல என்ன மாதிரி தீவெட்டா, என்ன சொல்றீங்க? அது இல்லப்பா, உடம்பு சைஸுக்காக சொன்னேன். ஓ, அது நீங்க சொல்றீங்களா? அவன் கண்ணை ரெண்டையும் நோண்டிப்பிட்டு அப்புறம் கிழக்கு போவோம். என்ன சார் சின்ன தப்புக்கெல்லாம் கண்ணை நோண்டுறீங்க? சார் 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 ஐயோப்பா, இடுப்ப பிடிக்காத பிடிக்காதுன்னு சொன்னேன், அவன் கேட்கவே இல்லை. ஆனால் ஒன்று, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இடுப்பை பிடிச்சோம். அப்போ அதில் ரகசியம் இருக்குது, கண்டுபிடிக்காம விட மாட்டேன். ஐயோ அப்பா, விட மாட்டேன். இது இளையராஜா பட்ட டியூன். சார், என்ன இது? என்ன இது ஷர்ட்டு? நான் என்ன பேண்ட்டு? நான் சொன்னேன் மார்க் என்ன? லிப் மார்க். லிப் மார்க் எப்படி வந்தது அங்க? அது புது புது ஷர்ட் வாங்கும்போது டிசைன் டிசைன் லிப் டிசைன் ஷர்ட் வாங்க கிடைக்குமே. கண்டுபிடிச்சிட்டேன். அந்த லிப் டிசைன் ஷர்ட்ல இருந்துச்சு. பட்டன்ல முடி எப்படி வந்துச்சு? எப்படி வந்தது? அதான் நான் கேக்குறேன், எப்படி வந்தது? இதை நான் பாத்துக்கிறேன், நீங்க உங்க வேலையை பாருங்க. இந்த முடி எப்படி இங்க வந்து? நான் பாத்துக்கிறேன் சொன்னல, நீங்க உங்க வேலை பாருங்க. எஸ் சார். நான் டிசைனர், நீங்க அசிஸ்டன்ட். கெட் அவுட். இந்த கிட்னிக்கு வேலை கொடுத்துட்டீங்க, எப்படியாவது கண்டுபிடிங்க. ஹலோ ஹலோ, ஐம் இந்திரா யோ, கேன் ஐ ஸ்பீக் டு மிஸ்டர் சந்தோஷ்? எஸ், நான் தான் சந்தோஷ் பேசுறேன். நீங்க? நானா? காலையில தானே ட்ரெயின்ல கை கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்க, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? உங்க பேர் இந்திராவா? எஸ். ரொம்ப நல்ல பேரு. தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் இந்திரா காந்தி ஃபேன். ஓ ஆமா, என் பேரு ஃபோன் நம்பர்ல எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு?
என் பக்கத்துல தானே இருக்கீங்க நீங்க? பக்கத்துலயா? எனக்கு நீங்க ட்ரெயின்ல ஹெல்ப் பண்றப்போ உங்க ஐடென்டிட்டி கார்டு மிஸ் ஆகி என் பேக்ல விழுந்துடுச்சு. அப்படியா? மிஸ் ஆனது கூட தெரியல பாருங்க. உங்க ஆபீஸ்க்கு வந்து தர சொல்லட்டுமா? நோ 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 நோ, ஐடி கார்டு இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் யாருக்கிட்டும் கொடுத்துனப்ப கூடாது. நான் நேர்லயே வந்து வாங்கிக்கிறேன். நீங்க எங்க இருப்பீங்க? ஈவினிங் 5:00 தீதி மங்கசல மீட் பண்ணலாமே. சரி, ஷார்ப் 5. ஓகே, 5:00. யா, ஓகே. காலேஜ் படிக்கும் போது நின்று இருக்க வேண்டியது. சாப்பாட்டுல முடி இருந்தா உறவு விட்டு போவான் சொல்லுவாங்க. பட்டன் அப்படி தான் நினைக்கிறேன். பாருங்க, நாம அடிக்கடி சந்திக்கிறோமே. யா, why not? எனிவே, இவ்ளோ ஸ்மார்ட்டா இருக்கீங்களே, இன்னும் கொஞ்சம் எக்சர்சைஸ் பண்ணா இன்னும் ட்ரிம்மா இருக்கும்ல. இதுவரைக்கும் ஐடியா இல்ல, இப்போ நீங்க சொல்லிட்டீங்களே, இனிமே ட்ரை பண்றேன். நான் டெய்லி இங்க வருவேன், நாளை இருந்து நீங்களும் வாங்கல மீட் பண்ணலாம். எனக்கு டைம் ஆயிடுச்சு. I've got to go now. See you tomorrow. Okay? Bye-bye. அந்த லிப் கார்டு அனுப்பிச்சு வச்ச பொண்ணு ஏன் இவ்வளவே இருக்கக்கூடாது? ரொம்ப நல்ல பொண்ணு.